ச ஹர்ஷன் ஹர்ஷன் வந்து அவனுடைய அஹ் அப்பாவை பத்தின செய்திய வந்து கொண்டு வந்து அந்த இவன் தரான் தலையில ஒரு லெட்டரை சொருகிண்டு அவன் வரா அந்த இவனோட பத்திரவாகோட இதை ப படிக்கிறான் லெட்டரை படிக்கிறான் படிச்ச உடனே அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் வந்து ஹிருதயம் அப்படியே அஹ் நடுங்கிறது உடனே அவனே இதை ஏறி தாப்பைய வாஜினகாம் பரியாணம் அந்த குதிரைக்கு வந்து சேனத்தை கட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான் பரபரப்போட அவனுடைய சைன்யமும் சேர்ந்து அவனோட கிளம்புறது எங்க பார்த்தா ஏன்னா திடீர்னு சத்தத்தை கட்ட உடனே தேவர் நாட் ரெடி ஃபார் தட் ஏன்னா பொறுமையா அந்த அஸ்வத்தெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவா அந்த குதிரைகளை அது இல்லாத இங்க அகாண்ட பிரயாண பிரயாணி சஜீபூதம் முகர குர பரித சகல புவன விவரம் ஆகத்திய ஆகத்திய சர்வாபியாக திக்பியாக தாவமானம் அஸ்வீயம் அடவுகதை ஏதோ இந்த சேனையை வந்து ஒரு ரேங்க்ஸ்ல நிறுத்தி வச்சுட்டும் அதுக்கப்புறம் ஓகே கிளம்பலான்னு சொல்லல அங்கே இருந்து அங்கே இருந்து ஆகத்திய ஆகத்திய திக் பியா ஒவ்வொரு திசையிலிருந்தும் ஒவ்வொரு செட்டோ குதிரைகள் வந்து வந்து அங்க சேர்ந்து அதுக்கப்புறம் அடோகத்தை அவனை பின்தொடர்ந்து கிளம்பித்து அப்படிங்கிறதோட நிறுத்தினோம் நம்ம ஆஹ் அடுத்த இந்த நாள அதுல இருந்து படிங்க படிக்கிறீங்களா அந்யஸ்மி அந்யஸ்மி நகனி மத்தியந்தி மத்தியந்தினே விகத ஜெய சப்தம் அஸ்தமித அஸ்தமித தூரிய நாதம் उपसंहृतगीतम् उत्सारितोत्सवम् समाससाद क्रमेण राजद्वारम् प्रति प्रतिषिद्धसकलोकप्रवेशम् ययौ mm. अव, अवतीर्ण अवतीर्णः च सुषेना सुषेनामानम् वैद्यकुमारम् अद्राक्षीत्

பிராக்கெட்ல நான் எதுக்கு அதை போட்டிருக்கேன் இது வந்து சங்கிரகத்துல இல்ல இத கட் பண்ணிருக்கா இது வந்து ஒரிஜினல்ல இருக்கிறத மாத்திரம் நான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் பிரேஸ்ங்கிறதுனால எடுத்து போட்டிருக்கேன் அதை சோ அன்ஸ்மின் நகனி மத்தியந்தினே இன்னொரு ஒரு நாள் மத்திய இவன் வந்து கிளம்பிட்டான் கிளம்பி அடுத்த நாள் வந்து சமாச பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கூடாரம் இருக்கு சரி ஒரு கூடாரம் அமைச்சிருப்பா அதுக்கப்புறம் அந்த கூடாரத்துல இருந்து அவ இன்னொரு இடத்துக்கு போய் அங்க வந்து ஒரு கேம்ப் போட்டிருப்பா அந்த மாதிரி மெயின் கேம்புக்கு திரும்பி வரா அதான் இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்றார் சோ இந்த மெயின் கேம்புக்கு ஸ்கந்தாவாரம் அப்ப அந்யஸ்மின் அகனி அடுத்த நாள் மத்திய நடு மத்தியான வேளையில் விகத ஜயசப்தம் எந்த ஒரு ஜெயகோஷங்களே இல்லாமல் இருக்கக்கூடியது இவன் வரான் ஒரு ராஜகுமாரன் வரான்னா என்ன ஒரு ஆரவாரம் இருக்கணுமோ எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை அப்படிங்கிற ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறச்சு இவன் மறான் அதுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து ஒரு ஒரு அம்பியன்ஸ் இருக்குங்கிறத வந்து வர்ணிக்கிறாருங்க விகத ஜெயசப்தம் ஜெயசப்தம் ஆனது விகத அகற்றப்பட்டது சோ விகத்தை போக்கடிக்கப்பட்ட ஜெயசப்தத்தை உடையதான ஸ்கந்தாவாரம் இது வந்து அந்த ஸ்கந்தாவாரத்துக்கு அட்ஜெக்டிவா போகுது ஆஹ் விகத ஜ ஜம் ஜமே இல்லாமல் இருக்கக்கூடியதும் அஸ்தமித தூரிய அஸ்தமனமான ஒரு தூர்யா அந்த பேரியனுடைய ஒரு சத்தம் ஒரு பெரிய அந்த இது பியூகிள் வச்சுட்டு சத்தம் போடுவா தூரி தூரிய நாதம் தூரியங்கிற ஒரு வாத்திய விசேஷத்தினுடைய நாதமானது அஸ்தமிதம் எந்த ஒரு ஸ்கந்தவாரத்துல அடங்கப்பட்டிருக்கோ அஹ் அடங்கி போயிடுத்தோ அப்பேற்பட்ட அந்த கூடாரம் உபசம்ஹிருத கீதம் அடக்கப்பட்ட கீதத்தை உடைய அந்த கூடாரம் எந்த கூடாரத்தில் கீதமே இல்லையோ வராங்கிற ஒரு பாட்டு சத்தமே இல்லையோ உத்சாரித உற்சவம் அப்படியே ஒருவேளை ரெண்டு மூணு பேர் வந்து உற்சவம் கொண்டாடலாம்னு ஆரம்பிச்சான்னா ஹே ஒண்ணும் பண்ணாத சத்தம் படுத்தாத அப்படின்னு அதை விளக்கிட்டுறாளாம் ஜனங்கள் உற்சாரித்த உற்சவம் விளக்கப்பட்ட உற்சவத்தை உடையதாக இருக்கும் ஸ்கந்தாவாரம் அந்த ராஜதானியை எதிர் எதிரித கூடாரம்னு எடுத்துக்கலாம் அல்லது கேபிட்டல்னு எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு மீனிங் இருக்கு சோ கான்டெக்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டுமே ஒட்டும் அண்ட்டிங்ல இருந்து திரும்பி வர்றச்சே அவனோட பெரிய மெயின் கேம்பும் எடுத்துக்கலாம் அல்லது இதை ராஜதானின்னு எடுத்துக்கலாம் ஸ்கந்தாவாரம் ராஜதானிக்கு சமாச சாத வந்து அடைந்தான் கிரமேண மெதுவாக கிராஜுவலி ராஜத்வாரம் பிரதிஷித்த சகலலோக பிரவேசம் யயோ ராஜதுவாரம் யயோ அரச மாளிகையினுடைய வ வாயிலுக்கு சென்றான் அந்த ஒரு தி என்ட்ரன்ஸ் ஆப் த பேலஸ்க்கு அவன் போனான் யயோ அது எப்படி இருந்தது அந்த என்ட்ரன்ஸ்னா பிரதிஷித்த சகல தடுக்கப்பட்ட சகல லோக பிரவேசம் எல்லோருடைய பிரவேசமானது எங்கு தடுக்கப்பட்டிருக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு அரசகுமாரன் உள்ள வரும்பொழுது பிரஜைகள் அத்தனை பேரும் வந்து அவனை பாக்கணும்னு அவளோட வருவா ஆனா அவர்களுடைய ஒரு நுழைவானது அங்க பிரதிஷித்தம் தடுக்கப்பட்டது சோ பிரதிஷித்த சகல லோக பிரவேசம் ராஜத்வாரம் அல்லது இத வந்து கிரியா விசேஷனமாகவும் நீங்க எடுத்துக்கலாம் எல்லா லோக பிரவேசமானது எந்த எப்படி தடுக்கப்பட்டதோ அவ்வாறு அவன் உள்ள சென்றான் தாலஸ் அந்த அந்த சமயத்துல வந்து எல்லாருடைய பிரவேசமானது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான் இதுல வந்து அங்க பேலஸ்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் இறங்குறான் துரகாத துறகாத அவதீர்ணகாச்சு அவதீர்ணகாவை எடுத்து இவர் இங்க இந்த இதுல விடுறாரு துரகாத அவதீர்ணகா ராஜகுலம் விவேஷன்னு விடுறாரு நமக்கு வந்து இங்க இங்க இருக்கிற இந்த துறகாத அவதீர்ணகாவைதான் கட் பண்ணி இங்க போட்டுட்டார் ஆஹ் அதனால சோ இங்க துரகாத அவதீர்ணகா அந்த குதிரையில இருந்து இறங்கினவனாக சுஷேண நாமானம் வைத்தியகுமாரம் அத்ராட்சி சுஷேணன் என்ற பெயரை கொண்ட சுஷேண நாமானம் அந்த நாமாவை கொண்டவன் வைத்தியகுமாரம் வைத்தியனுடைய புள்ளை ஒருத்தன் அங்க வாசல்ல நிக்கிறான் சோ வைத்தியர் உள்ள இருக்கார் அப்பா கிட்டக்க வாசல்ல வந்து இந்த சுஷேணங்கிற அந்த வைத்தியனுடைய புள்ள வெளில நிக்கிறான் அத்ராட்சி கிருத நமஸ்காரம் ச அந்த வைத்தியகுமாரன் இவனுக்கு நமஸ்காரம் பண்றான் அரசகுமாரனுக்கு அவனிடத்துல வந்து அவனை கேள்வி கேட்டார் ஹர்ஷன் ஹர்ஷவர்தனன் கிருத நமஸ்காரம் சுஷேணம் அப்ராக்சித் கேள்வி கேட்டார் சுஷேண அஸ்தி தாத்தசிய விசேஷோ நவா தாத்தசிய அப்பாவுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்கிறான் எப்படி இருக்கார் இல்லையா ஏதா எனி டிஃபரன்ஸ் இன் ஹிஸ் கண்டிஷன் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறார் சக அப்ரவீத் அவன் பதில் சொல்றான் பாருங்க இல்ல போல இப்படி எல்லாம் சொல்றத விட நாஸ்தி இதானே யதி பவேத் குமாரம் திருஷ்டாங்கிறார் இதுவரையில் இல்ல உன்ன பார்த்த உடனே இருந்தா இருக்கும் யதி பவேத் குமாரம் திருஷ்டா எங்க ப்ரொஃபசருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அவர் எடுத்து எடுத்து இத எப்பவும் கேட்கிற விதம் பதில் சொல்ற விதம் இப்படி இருக்கணும்பர் அப்பாக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு அவரோட நிலைமையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கான்னு இவன் கேட்கறான் கேட்கறது என்ன போயிட்டாரான்னு கேட்கப்படாது அதுக்காக அங்க இருக்கா இருக்காரா இல்லையான்னு கேட்கக்கூடாது எனி டிஃபரன்ஸ் இன் இஸ் கண்டிஷன் அவ்வளவுதான் நாஸ்தி இது ஐ இதுவரையில் இல்ல எதித் குமாரம் திருஷ்டா உங்களை வாத்துட்டு ஒன்னா இருக்கும் அவருக்கு துரகாத அவதீர்ணா ராஜகுலம் விவேஷ் இதுல வந்து பாத்துக்கோங்க உஷாச்ச அதிபப்தே பிஹித பக்ஷத்வாரகே பரிஹருத

जह्वा जिह्वाग्रे जीवितेशस्य वर्तमानं विरलं चलितं चेतसि विह्वलं वपुषि क्षीणमायुषि प्रचुरं प्रलापे सततं श्वसिते पार्श्वो पार्श्वो उपविष्टया अवनरत रोदन अवन नयनया। गृहीतचामरिकया अपि नितैरेव वीजयन्त्या विविध ओषधिदूसरितशरीरया मुहुर्मुहः आद्यपुत्र स्वपिः इति व्यवहारन्त्या देव्या यशोवत्या शिरसि वक्षसि च स्पृश्यमानम् पितरम् अद्राक्षीत् சரி சோ நமக்கு வந்து மெயின் சென்டென்ஸ் என்ன அத்ராட்சி அப்ப அவ பார்த்தான் எப்படி பார்த்தான் அதுதான் இங்க வந்து வரப்போறது முதல்ல வந்து தத்ரச்ச அதிநிஷப்தே பிஹித பக்ஷத்வாரக்கே பரி பரிகிருத கவாட்ட ரட்டிதே இது எல்லாம் வந்து எந்த இடத்த வந்து டிஸ்கிரைப் பண்ற எல்லாம் சப்தமியில இருக்கிறதுனால இந்த இடம் ஆர் சமயம் எந்த சமயத்துல அப்படிங்கிறச்சு அதி நிஷப்தே சதி ரொம்ப ஒரு சப்தமே இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படின்னு ஆனா இந்த இடத்துல என்ன இந்த தவள கிரகத்துல போய் எல்லாத்தையும் வந்து அப்செக்டிவா போட்டுருக்கோம் தவள கிரகே ஸ்திதம் பிதரம் அத்ராட்சித் சரியா சோ இதுவரைக்கும் உள்ள எல்லா சப்தமி விபக்தி அப்செக்டிவையும் அந்த தவள கிரகம் ஒரு வெண்மையான தவள கிரகம்னா வெள்ளையா இருக்கக்கூடிய வீடு அல்ல ரூம் அல்லது அதுதான் வந்து அவர் படுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு பெட்ரூம் சோ அதனால தவளகிருகே ஸ்திதம் அந்த ஒரு வெண்மையான ஒரு அறையில் இருக்கக்கூடிய பிதரம் அத்ராட்சி அந்த அறை எப்படி இருந்தது அந்த ரூம் எப்படி இருந்ததுன்னா அதி நிஷப்தே ரொம்ப ஒரு சப்தமே இல்லாத நிர்கதம் சப்தம் அந்த இடத்துல வந்து சுத்தமா ஒரு சப்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் திகித பக்ஷத்வாரக்கே பக்ஷத்வாரகம்னா ரெண்டு கதவுகள் அது மூடி இருக்கு பிஹிதம் ஏந்த மூடப்பட்ட இரண்டு கதவுகளை உடையதான அந்த அறை அதுக்கப்புறம் பரிகிருத்த கவாட்ட ரடிதே கவாட்டம்ங்கிறது வந்து அந்த கவாட்டத்து க கதவுனுடைய பலவிதமான கதவுகள் இருக்கும் இந்த பக்ஷத்வாரகம்ங்கிறது வாசலினுடைய ரெண்டு பெரிய கதவு அது மூடி இருக்கு அதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் எல்லாம் இருக்குமே விண்டோஸ்னுடைய ஒரு க கதவுகள் இருக்கேன் அந்த கதவுகளுக்கு கவாட்டம்னு சொல்றாரு இந்த கவாட்ட ரட்டித்தம்னு அது அப்படியே அடிச்சுக்கும் சில சமயம் கிடுகிடுன்னு காத்துல அடிச்சுக்கோ இல்ல அது வந்து சத்தம் போடாமல் இருக்கும்படி பரிகிருதம் அது தடுக்கப்பட்டது சோ பரிகிருத கவாட்ட ரடித்தம் தடுக்கப்பட்ட கதவுகளினுடைய சத்தத்தை கொண்ட அந்த ரூம் அறை அந்த அறையில் அதுக்கப்புறம் கட்டித கவாட்ச ரக்ஷித மாருதிஸாத்திட்டா யூ கேன் ஆல்சோ ஒன் திங் நம்ம நம்ம அந்த அந்த ஊருக்கு பழைய காலத்து கதவெல்லாம் நம்ம வந்து தரந்துட்டு ஒரு கொக்கே போட்டு அதை நிறுத்தி வச்சிருவோம் அது வந்து அந்த சத்தம் வராம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல அது மாத்திரம் இல்ல எல்லா ஜன்ன கதவையும் மூட வேற மூடிப்பிட்டா கடித கடிதங்கரிச்சு மூடப்பட்ட அந்த கவாக்ஷ அந்த கவாக்ஷம் எப்படி இருக்குன்னா அல்லது கட்டித்தான எடுத்துக்கலாம் அங்க இருக்கக்கூடிய விண்டோஸும் உங்களுக்கு எப்படி காத்து இருக்கக்கூடிய ஒரு அறையா இருந்தது ரொம்ப காத்து புகுந்ததுன்னா கோல்டு ஜாஸ்தி ஆயிடும் அதனால உங்களுக்கு வந்து காத்து வராம அத அப்படி இருக்கக்கூடிய அட் த சேம் டைம் தேர் இஸ் ஆல்சோ அ லைட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் கம்ப்ளீட்டா ஒரு இந்த டஞ்சன் மாதிரி இல்லை அதே சமயத்துல ரொம்ப அப்படியே விண்டு வர்ற மாதிரியும் இல்ல கடித கவாக்ஷ நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஜன்னல் அந்த ஜன்னலினால் ரஷித காப்பாற்றப்பட்ட மருத்து காற்று அப்பேற்பட்ட ஒரு அறை எந்த ஒரு அறையில் காற்றானது வரும்படியாக வராமல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பேற்பட்ட ஒரு கவாக்சம் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு அறை சோ ரூம் விச் விண்டோஸ் அந்த விண்டோஸ் வழியா அவங்களுக்கு காத்து பயங்கரமா வராது அப்படிப்பட்ட ஒரு ரூம் இந்த ஒரு ரெண்டு எப்படி ஒரு போட்டிருக்காரு உம் மாருதி அதுக்கப்புறம் சம்யா நிர்திஷ்யமான சகல கர்மணி எல்லாரும் காரியம் பண்ணிட்டே இருக்கா சத்தமா வரல அதி நிஷப்தம் இதுல எப்படி காரியம் நடந்தது அப்படின்னா நிபுத சம்யா நிபுதான ரகசியம் ரகசியமான ஒரு சம்யா இது இத பண்ணு இந்த சில இதுல எல்லாம் போனேன்னா எல்லாம் வந்து அவ எப்படி கேக்குறானே தெரியாது இப்படியும்பா இப்படியும்பா என்னத்தையோ கொண்டு வந்து நம்ம தட்டுல மாத்திரம் கரெக்டா போட்டுருவா அந்த மாதிரி ஒரு ஒரு சம்யா அவளுக்குள்ள ஒரு ரகசிய பரிமாற்றமான ஒரு சம்யா ஒண்ணு உண்டு சோ நிபிருத்த சம்யா ரகசியமான சம் சம்யினால் நிர்திஷமான காண்பிக்கப்பட்ட சகல கர்மணி எல்லா கர்மாக்களை உடைய அந்த அறை எந்த அறையில் செயல்கள் ஒரு ஒரு ஜெஸ்டர்னால இங்கிதத்தினால் செய்யப்படுகின்றனவோ அப்பேற்பட்ட அறை பொருமா பிரவிஷ்ட கதிபய பிரணயினி எத்தனை பேர் உள்ள இருக்கான்னா பிரணய ஜனங்கள் ஆசையா இருக்கக்கூடிய அவர்கள் தான் கதிப்பய ஒரு சில பேர் பிரவிஷ்ட நுழைந்திருக்கிறார்கள் அந்த அறையில் சோ ரூம்ல உங்களுக்கு வந்து பிரவிஷ்ட நுழைந்த கதிப்பய சில பிரணயினி பிரணய ஜனங்கள் பிலவிட் பீப்புள் சோ தேர் பீன் ஒன்லிட் பீப்புள் ஹவ் என்டர்ட் இன் டுட் ரூம் எல்லாரையும் உள்ள விடல அதுக்கப்புறம் பேஷஜ சாமக்ரி சம்பாதன ஆஹ் சாரி என்ன பண்ண ஓகே பண்ணிட்டேன் இதானே பாத்துட்டு இருக்கோம் கரெக்ட் ஆ பேஷஜ சாமகிரி சம்பாதன வியக்ர சமக்ர வியவகாரிணி பேஷஜ சாமகிரி ஏராளமான மருந்துகளினுடைய ஒரு சாமக்ரி கூட்டம் அங்க இருக்கு அதனால சம்பாதன அதை சேர்ப்பதில் வியக்ர ரொம்ப ஈடுபாடுடன் கூடின சமக் எல்லா விவகாரங்களும் இருந்தது எந்த ஒரு ரூம்ல வந்து ஒவ்வொரு ஆக்ஷனும் நடந்துட்டு இருக்குன்னா அந்த விவகாரங்கள் எப்படி இருக்குன்னா மருந்துகளை சேகரிக்கிறதுலதான் அவளுடைய மும்முரமா இருந்தாவா அதுதான் அந்த மும்முரம்ங்கிறது அதுதான் தேவர் ஆல் இன்வால்வ் இன் Collecting the different medicinal uh, items that were necessary for him. So Bheshaja Samagri Aushadi and Udaya ura samuha di samoha Sampadane sarveya pig asan nitiarthaha. Uh, Yasmin Grihe. தவளகிரோ பேஷஜஜ சாமக் மருந்து சாமான்களை பொருட்களை சம்பாதன சேகரிப்பதில் வியக்க ஈடுபட்டு இருக்கக்கூடிய சமகிர எல்லா காரியங்களை உடைய எந்த ஒரு அறையோ அந்த அறையில் முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் ஆகூயமான தோய கர்மாந்திக அனுமித கோர ஆத்துரத் திருஷி எந்த இடத்துல வந்து அவருடைய தாகம் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்குங்கிறது எப்படி தெரியறதுன்னா திருப்பி திருப்பி அந்த ஜலம் இங்க வா ஜலம் ஜலம் ஜலம்னு ஒருத்தரா கூப்பிட்டுண்டே இருக்கலாம் அத வந்து மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுறத கேட்கறதுனால இவளுக்கு வந்து புரியறது இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய தாக இருக்கு அப்படிங்கறத அனுமிதம் அனுமானம் பண்ணப்படுறது இட் இஸ் பண்ணப்படு சம்திங் லைக் திஸ் ஒரு தேர்ஸ்ட் இருக்குன்னு அதனால முகூர் முகும் மறுபடியும் மறுபடியும் ஆகூயமான கூப்பிடப்படுகின்ற தோய கர்மாந்திக தோய கர்மாந்திக்கா ஜலம் கொடுக்கிறவன் அந்த வாட்டர் கேரியர் முன்னாடி ஜலவாக இதுல கார்ப் கார்பட்டிக்கானு பார்த்தோமோ இல்லையோ அதே வேர்டு இங்க போட்டுக்கலாம் வேணும்னா தோய நீங்க யூஸ் சோ ஜலதாத்தா ஜலத்தை கொடுக்கக்கூடியவர் மறுபடியும் அந்த ஜலவாககன் அதனால் அனுமானம் படுகிறோம் என்னத்த அனுமானம் பண்றோம் கோர ஆதுர திருஷி கோரமான ஆதுர ஒரு கஷ்டப்படுகின்ற சிக் பெர்சன் உடைய ஒரு தாகம் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு அறையில் அனுமானம் பண்ணப்படுகின்றதோ சோ அனுமிதா கோர ஆதுரத்து எஸ்மின் தஸ்மின் கிரகே அங்க போய் அந்த பகுப்ரீகி எல்லாம் சப்தமியில போய் அங்க இருக்கணும் ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு இது எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கணும் சமஸ்தபதம் அந்த பகுப்ரீகில தான் வர்றது அத்தனை சமஸ்தபதமும் ஆனா எந்த மாதிரி பஹுப்ரீகில எஸ் வருமா எஸ்ய தத்துவ வருமா இல்ல எஸ்மின் தத்துவ வருமாங்கறத நீங்க பாத்துக்கணும் மோஸ்ட்லி எஸ்மின் தத்து தான் வரும் ஆனா சொல்லி பார்த்துக்கோங்க இது வந்து சப்தமியில இருந்தா அது ஒட்டி வருமா இல்லையா அப்படின்னு தாகமானது அனுமானம் பண்ணப்படுகிறதோ அப்பேற்பட்ட அறை எந்த அறையில் ஒரு ஜல வாககன் கூப்பிடப்படுகிறானோ அப்பேற்பட்ட அறை சோ ஆகூயமான கூப்பிடப்படுகின்ற தோயகர்மாந்திக கர்மாந்திக கொடுப்பவனால் ஜலம் கொடுப்பவனை கூப்பிடுகிறார்கள் அந்த ஒரு செயலினால் அனுமானம் பண்ணப்படுகிறது எது கோர ஆத்துர திருட்டு ரொம்ப கோரமான ஒரு குரூ டிபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு தர்ஸ்டி பர்சன் அங்க இருக்காரு அப்படிங்கிறது அனுமானம் பண்ணப்படுகிறது இதனால் ஓகே சோ ரெண்டு உங்களுக்கு வந்து இது வருது ஒண்ணு வந்து தப்புரத்தையும் வருது இன்னொன்னு ஷானச்சு வருது சோ எதை எப்படி அந்த சமஸ்தபதம் போடணுங்கிறது இதுதான் எனக்கே பெரிய பிரச்சனை தான் நான் யோசிச்சு பார்த்துதான் எழுதணும் அத சஞ்சித பிரச்சுர பிராச்சீன ஆமலக மாதுலுங்க திராட்சா தாடிம பலே தாடிமாதி பலே சஞ்சிதம் இது ஈஸி எந்த ஒரு அறையில் எல்லா விதமான பழங்களும் சஞ்சிதம் சேகரிக்கப்பட்டதாக இருக்கிறதோ சேகரிக்கப்பட்ட பிரச்சுர ஏராளமான பிராச்சீன ஆமலக பிராச்சீனான பழையங்கிறச்சு ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து மெடிசினல் வேல்யூ கிடையாது உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி அதனால பிராச்சீன ஆமலக காஞ்ச நெல்லிக்காய் மாதுளம் இந்த இடத்துல மாத்துலுங்காவும் இருக்கு தாடிமாவும் இருக்கு அது செக் பண்ணணும்னு நினைச்சேன் அதை விட்டுலுங்கா கோவான்னு நினைக்கிறேன் கோவா எஸ் இருக்கும் கரெக்ட் கொய்யா அது மாத்துலுங்கா கொய்யா திராட்சா திராட்சை அதுக்கப்புறம் தாடி தாடிமாங்கிறது தான் மாதுளம் மாதுளம் முதலிய பழங்கள் எந்த ஒரு இதுல சேகரிக்கப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட தவள அந்த வெண்மையான அறையில் டார்க்கா ஒரு அறைய பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தா நமக்கு டிப்ரெசிங்கா இருக்கும்ங்கிறதுக்காக சொல்றாரோ அனுபவம் வெள்ள என்ன ஒரு பிரைட்டா இருக்கும் சன்லைட் வந்த மாதிரி இருக்கும் சோ ஸ்திதம் அதில் இருக்கக்கூடியவர் பிதரம் அத்ராட்சித்து அப்பாவை பார்த்தார் அப்புறம் ஜிஹ்வாக்ரே ஜீவிதேஷ்ய வர்த்தமானம் ஜிஹ்வாக்ரே நாக்கு நுனியில ஜீவிதேஷகான யமன் உட்கார்ந்து இருக்கான் ஏன்னா அந்த நாக்கு வந்து அத்தனை தவிக்கிறது இல்லையோ ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து அந்த தண்ணி குடுக்கலன்னா பிராணனே போயிடும் போல இருக்கிறவர் அதனால ஜிஹ்வாக்ரே நாக்கு நுனியில் ஜீவி தேசகா ஈஸ்வரனான யமன் வர்த்தமானம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஜீவிதேசிய ஜிஹ்வாக்ரே வர்த்தமானம் அப்படி எடுத்துக்கணும் அத யமனுடைய நாக்கு நுனியில இருக்கக்கூடியவர் யமன் எப்ப வேணாலும் இவரை வந்து புடிச்சு இழுத்துட்டு போயிடுவான் அப்புறம் விரலம் வாச்சி வாச்சி வாக்கில் விரலம் குறைவாக பேசக்கூடியவர் சேதசி சலிதம் அப்படியே மனசுல வந்து ஒரு ஒரு சலனம் உடையவர் ஆஹ் ஆஹ்வலம் பபுஷி சரீரத்துல வந்து ஒரு வளவலத்து போய் இருக்கும் தன்மை க்ஷீணம் ஆயுஷி ஆயுசு அவருடைய இது வந்து ஆயுள் குறைவற்றவராக பிரச்சுரம் பிரலாபே பிரலாபே புலம்புதல்ல மிகுதியானவரான ஜாஸ்தியா புலம்புறவரான விடுறதுல சததம் எப்பொழுதும் மூச்சு விட்டு இருக்கக்கூடியவராக இவர் உட்கார்ந்துருக்கார் அதுக்கப்புறம் பார்ஷ்வ உபவிஷ்டையா பக்கத்துல சோ ஸ்வசித்தே உம் சததம் ஸ்வசித்தே பிரலாபே பிரச்சுரம் கீணம் ஆயுஷி பித்தரம் அதிராக்ஷித் இது எல்லாம் அவளுக்கு அவருக்கு போறது ஓகே உம் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல வந்து சந்ததம் ஸ்வசித்தே சந்ததம் ஆர் சததம்ங்க மூச்சு விடுறதுல கண்டினியூஸா இருக்கார் ஆஹ் சோ அத வந்து எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னா புனப்புனகா நிஸ்வசந்தம் பித்தரம் அதிராக்சித் அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க

பிரச்சுரம் ஏராளமாக ஒரு தனத்தை கொண்டவரான ஏராளமான ஒரு தன்மையை கொண்டவரான பிதரம் அதிராக்ஷித் சந்ததம் எப்பொழுதும் ஒரு நிரந்தர தன்மையை சோ நிரந்தரம் ஸ்வசிதம் பிரச்சுரம் பிரலபந்தம் பிதரம் அதிராக்சித் எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம மாத்தி புரிஞ்சுக்கணும் புரியுதுதா

எங்க உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்திதம் அல்லது சந்தம் பவந்தம் பித்தரம் அத்ராட்சி இதுங்கிற ஒரு சத்ருபிரத்தியத்தை போட்டு ஈஸியரா இருக்கும் உங்களுக்கு டவுட் வருதோ இல்லையோ நானே கிளப்பி நானே வந்து போது சொல்ல பார்ஸ்வவிஷ்டையான்னு இப்ப திருத்தியா ஸ்ரீலிங்கத்துல வர்றதெல்லாம் இவளுக்கு போறது யசோவதிக்கு போறது ஆஹ் மனைவிக்கு சோ உபவிஷ்டையா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனவரத ரோதன உச்சூன நயனையா கண்டினியூஸா அழறதுனால உச்சூன உப்பி போய் இருக்கக்கூடிய நயனையா கண்ணை கொண்டவள் கண்களை கொண்டவள் அந்த இடத்துல நயனம்ங்கிறது ரெண்டு கண்ணும் அழருது ஒரு கண்ணு மாத்திரம் அழுது பொங்கல்ல ரெண்டு கண்ணும் இருக்குங்கிறது எழுதணும் அஹ் சமஸ்த பதத்துல சோ கிரகித சாமரிகையா கையில வந்து சாமரிய இந்த சமரம் அஹ் சாமரத்தை வச்சுன்னு இருக்கக்கூடியவள் ஆஹ் அதிநிஸ்வசிதைகின்னு இருக்கணும் இந்த இடத்துல அபிநிஸ்வசிதைகி இருக்கக்கூடாதுல ஆஹ் சாரி சாமரிகையா சாமிகையா கையில சாமரத்தை கொண்டு கொண்டிருந்தவளாக இருந்த பொழுதிலும் நிஸ்வசிதிரேவ விஜயந்தியா தன்னுடைய மூச்சு காத்துனால அவருக்கு வந்து வீசின் இருக்காளாம் அவளுடைய ஒரு பெருமூச்சு விட்டு இருக்கா அதனால அவ வீசறாளாம் நிஸ்வசிதிரேவ விஜயந்தியா யசோவத்தியா அவளுக்கு அப்ஜெக்டிவ் விவித ஓஷதி தூசரித்த சரீரையா அவளுடைய சரீரம் எப்படி இருக்கு பலவிதமான ஓஷதிகளினுடைய ஒரு பொடி அந்த அதனால மருந்துகளினால தூசரித்த புழுதி அடையப்பட்ட ஒரு சரீரத்தை கொண்டவளான யசோகதி முகூர் முகு மறுபடியும் மறுபடியும் ஆரியபுத்திர ஸ்வபிஷி ஆர்யங்கிறது இந்த இடத்துல பாருங்கோ நோட் பண்ணிக்கணும் ஆரியன்னு கத்திரியான அட்ரஸ் பண்றான் ஆரியங்கிறது பிராமின் மற்றம் கிடையாது

தலையிலையும் மார்பிலையும் அவ வந்து தடவி தடவி அவ வந்து கேட்கறா என்ன தூங்கிட்டேலா தூங்கிட்டேலா அப்படின்னுட்டு அவ கேட்டு இருக்கா யசோவதி பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு ராணி அவ அப்படி இருந்தாலும் அங்க உட்கார்ந்துட்டு அவ வந்து பணிவிட செஞ்சுட்டு இருக்கா வீ வீசின்னு இருக்கா சாமரத்தை வச்சுட்டு ஸ்பிருஷ்யமானம் தொடப்படுகின்றவரான பிதரம் அத்ராட்சி இது வந்து ஒரு ஒரு இட் இஸ் ஜஸ்ட் ஒன் தேர்ட் ஆஃப் வாட் இஸ் பீங் டிஸ்கிரைப்ட் இன் தி ஒரிஜினல் ஒன் தேர்ட் கூட இல்ல ஒன் ஃபோர்த் கூட சொல்லலாம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு மூணு நாலு மடங்கு ஜாஸ்தி அங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்க அப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் சரியா ஆ சொல்லுங்க டவுட் இருக்கா யசோவத்தின்றது அவ பேரா இல்ல யசோவத்தின்னா என்னது அவ பேரு யசோவத்திங்கிறது இவரோட ராஜ

चिरात् विमुक्त विमुक्तम् उपसृत्य कृतनमस्कारं प्रणतजननीकं प्रणतजननीकम् उपागत उपागतम् आसीनम, आसीनम् उपागतम् आसीनं च शयनान्तिके पिबन्निव विगतनिमेषनिश्चलेन चक्षुषा व्यलोकयत् புன்னக்கும் बण्डिः तु अकथयत् बण्डिः तु अकथयत् देव तृतीयमहः कृताहारस्याहारस्य अस्य अद्य अवनिपतिस्तु दूरादेव दृष्ट्वा अतिदयितं तनयम् सो एण्टर् पण्ड्र हर्षन् அப்பாவ பாக்குறான் இவன் அப்பாவை பார்த்த மாதிரி அப்பாவும் அவரை பார்த்துட்டு சோ அதனால ஹர்ஷனை வந்து அப்பா பாக்குற ரவணிபதிஹி அந்த அரசன் அவர் வந்து தூரா தேவ ரொம்ப தூரக்கே அதி அதிதைதம் தனயம் திருஷ்டுவா ரொம்ப ஒரு இவன் பிரியமாக இருக்கக்கூடிய தனயம் பிள்ளையை பார்த்து விட்டு ததவஸ்தகா ததவஸ்தகாங்கிறது நமக்கு முன்னாடி அவருடைய அங்க சொன்னாரோ இல்லையோ அந்த ஒரு பெரிய நிலைமையில இருக்கக்கூடியவராக இருந்த பொழுதிலும் நிர்பர சிநேக ஆவர்ஜிதா ரொம்ப ஒரு ஸ்னேகத்தினால அப்படியே மனசுனால ஓடினார் கைய நீட்டினார் வாவானு கூப்பிட்டார் ஆனா சரீரத்துல பாதிதான் மேல எழுந்துதான் சயனத்துல இருந்து வெட்டில இருந்து அவர் மனசு வேணா அவ்வளவு தூரம் போச்சே தவிர ஏன்னா அவரால் அதுக்கு மேல எழுந்துக்க முடியலங்கிறார் பியூட்டிஃபுல்லா இருக்கு எப்படின்னா சோ தூராதேவ தனையும் திருஷ்டா ரொம்ப தூரக்கே இருந்தே அவர் பிள்ளைய பாக்குறார் பார்த்த உடனே போகணும்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டார் அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னுட்டும் சோ ததவஸ்தகா அப்படி அந்த எப்பேற்பட்ட ஒரு அவஸ்தையில் இருக்கக்கூடியவராக இருந்த பொழுதிலும் நிர்பர நிர்பரஸ்நேக ஆவர்ஜிதா அப்படியே மனசுல பூர்ணமான ஒரு ஸ்னேகம் காரணமாக ஆவர்ஜிதகா இழுக்கப்பட்டவராக இருக்கும் அவனிபதி அரசன் சோ பூர்ணமான ஸ்னேகத்தினால் ஆக்ருஷ்டகா அசன்னு மனசா பிரதாபமானஹா இத முன்னாடி மனசினால பிரதாபமான மனதினால் ஓடினார் ஓட முடியல பிசிக்கலி இம்பாசிபிள் ஆனா மனசுல அவர் வந்து ஓடியாச்சங்க பல சமயம் வந்து நம்ம வயசானவள பாட்டி எல்லாம் போய் பாக்கணுங்கிறச்சி அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வா வா குரல் வந்து அப்படியே அவ்வளவு ஸ்பீடுல வரும் ஆனா எழுந்து வர முடியாது சரீரத்தினால அப்படின்னா அது மனசா பிரதாபமானகா அந்த சென்டிமெண்ட் அப்படியே சொல்றார் வான பிரசாரிய புஜோ கைய நீட்டியாச்சு ஏஹி ஏஹி இது ஆகுவன்னு வா வா அப்படின்னு கூப்பிடுறாராம் இது ஆகுவன்னு ஷரீர சயனாத்து உதகாத் ஷயனாத்துல இந்த படுக்கையிலிருந்து சரீர அர்த்தேன பாதி சரீரத்தினால உதகாத்து உத்கச்சதி எழுந்துண்டாராம் அப்படின்னா இந்த பாதி சரீரம் தான் எழுந்துது அதுக்கு மேல ஹி குட் நாட் பிசிக்கலி கெட் அப் அண்ட் கோ அதுதாங்க அதுக்குள்ள பிள்ளை வந்து ஓடி வந்துட்டான் சசம்பிரமம் உபசிருதம் பரபரப்புடன் கிட்ட நெருங்கியவனான பிள்ளை அவனும் வந்து அப்பாவோட ஒரு இதை புரிஞ்சுட்டு அந்த சென்டிமெண்டை புரிஞ்சுட்டு அவன் ஓடி வராம பாருங்க சம்பிரமம் உபசிருதம் பரபரப்போட கிட்ட நெருங்கியவனான ஏனம் இந்த பிள்ளையை வினய அவனம்பரம் வினயத்தினால ஒரு டிசிப்ளின் அதனால அப்படியே குனிஞ்சு இருக்கக்கூடியவனான அவனை ஹர்ஷனை உன்னமைய தலையை தூக்கி நமதி நமயதி உன் நமயதி உன் நமத்தின்னா தூக்கறான்னு அர்த்தம் தலைய தூக்குறான்னு அர்த்தம் இது உன் அப் சோ அவன் தலை குனிஞ்சின் இருக்கக்கூடியவன தலையை தூக்கி விட்டு பலாத்து உரசி நிவேஷிய ஒரு ஒரு தன்னுடைய மார்புல அவர் அணைச்சுக்கிறாரா நிவேஷியன்னு நுழைச்சுக்கிறாருன்னு அர்த்தம் மார்புல அப்படியே போ கெட்டியா ஆலிங்கனம் பண்ணிக்கிறாருங்கிறதுக்காக சோ பலாது உரசி நிவேஷிய பலமாக தன்னுடைய மார்புல அவனை வந்து அணைச்சுண்டு ி பிரேம்ிசாகர மண்டல மத்தியம் நிஷாகர மண்டல சந்திர மண்டலத்துக்குள்ளேயே பிரேமையினால நுழைக்கிற மாதிரி தன்னிடத்துல அவர் நுழைச்சிருந்தார் இவருடைய மார்பானது ஒரு ஒரு இது மாதிரி இந்த ஆஹ் சந்திரமண்டலம் மாதிரி சந்திரமண்டலத்துக்குள்ளேயே நுழைஞ்சுடுற மாதிரி இருக்கான் விஷன்னிவ பிரேம்னா மஜ்ஜன் நிவ அமிர்தமையே மகாசரசி இவருக்கோ தாகஜ்வரம் அதை யோசிக்கணும் வந்து நிசாக்கர மண்டலம் நினைக்கிறார் ஹர்ஷன் வந்து ஒரு சந்திர மண்டலம் மாதிரி இருக்கான் ஏன்னா ஜில் ஜரத்தினால பீடிக்கப்பட்டவரா இருக்கார் சோ இட் வாஸ் ஆசிப் ஹி வாஸ் என்டரிங் த மூன் இட் செல்ஃப் சந்திரன் வந்து நமக்கு ஒரு குழுமைக்கு ஒரு ஒரு இது ஏன்னா இரவு நேரத்துல சந்திரன் இருந்ததுன்னா அது தாபத்தை கொடுக்காது சந்திரன் வந்து குழுமைய கொடுக்கணும்னு பேரு நமக்கு எப்பவுமே மனஸ்தாபம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா சந்திரனை பார்த்தோம்னா நமக்கு மனசு ஆகும்னு பேரு நிஷாகர மண்டலம் ஏன்னா மனசு வந்து மனசுக்கு அதிபதி வந்து சந்திரன் நிஷாகர மண்டலம் மத்தியம் பிரேம்னா விஷன்னு இவ பிரேமையினால இவர் அப்படியே சந்திரனுக்குள்ளேயே நுழையரா மாதிரி இருக்கான் ஏன்னா அவனுக்கும் பிரேமை இருக்கு அந்த பிரேமையினால குழுமையா இருக்காம அதனால அவனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கரைச்சு இவருக்கு அவனிடத்துல அந்த சந்திரனுள்ளேயே நுழையற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சோ இவ பிரேம்னா நிஷாகர மண்டல மத்தியம் மஜ்ஜன் இவ அமிர்தமயே மகா சரசி அமிர்தமயமான ஒரு பெரிய தடாகம் அந்த சரஸ் மகா சரசி ஒரு பெரிய குளத்துக்குள்ள நுழையரா மாதிரி இருந்துதான் அவருக்கு மஜ்ஜன்னு இவ அப்படியே முழுகேடுற மாதிரி இருந்தது அவருக்கு அவனை ஆலிங்கரம் பண்றது பீடையன்னு அங்கைகி அங்கானி தன்னுடைய அங்கங்கள்னால அவனுடைய அங்கங்களை பீடையன்னு திருராஷ்டம் சொல்லும் வா அந்த மாதிரி இங்க வந்து அப்படியே அவனை இறுக்கி கட்டிண்டு கபோலேன கபோலம் அவகட்ட எண்ணு கண்ணத்தோட கண்ணம் ஒராஞ்சுண்டு நிமில கண்ண மூடிக்கிறார் எப்படி அந்த கண்கள் எப்படி விலோச்சனே நிமில எண்ணு இப்படி அன்வயம் பண்ணிக்கணும் நிமில எண்ணு ரெண்டு கண்களையும் மூடிக்கிறார் எப்படி இருக்கக்கூடிய கண்கள் இது அந்த கண்களுக்கு அட்ஜெக்ட் பக்ஷ்மாகிர எமையினுடைய நுனியில் கிரதித கிரதிதன்னா கோர்க்கப்பட்ட அதாவது இல்லைன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கான் கண்ணு ஜலம் கொட்டல்ல இன்னும் அந்த ஏற்கனவே அவனை பார்த்த மாத்திரத்துல கண்ணுல இருந்து அந்த ஜலம் வந்து தெளிம்பி அந்த அந்த எமையினுடைய நுனியில நின்றுட்டு இருக்கு கோர்த்துண்டு நின்னுட்டு இருக்கு சோ பக்ஷ்மா கிரதிதம் எம நுனியில கோர்த்துன்னு இருக்கக்கூடிய அஜஸ்ர அஸ்ர ஏராளமான கண்ணீர் அந்த கண்ணீரை விடுறாராம் இப்போ விஸ்ராவிணி இத்தனை நேரம் அதை அப்படியே காத்து வச்சுன்னு இருந்தார் அவன் வரப்போறான் வரப்போறான்னு உடனே அவன் எப்ப பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணீர் அங்க வந்து அந்த எமையிலேயே கோத்துன்னு இருந்துதான் பார்த்த உடனே அவனை கட்டிண்ட உடனே அது அப்படியே கிடுகிடுக கொட்டுறது

இதுவும் அவருக்குதான் பித்தரமுக்கு அந்த அப்பாவுக்குதான் அப்ஜெக்டிவா போறது அவனி பத்தி விஸ்மிருத ஜர சஞ்சரகா அவன் பாத்தத்துல ஜுவரத்தினுடைய வேகமே அவருக்கு மறந்து போய்டான் விஸ்மிருத மறக்கடிக்கப்பட்ட ஜுவரத்தினுடைய சஞ்சுவரகான தாபம் ஜுவரத்தினுடைய தாபமானது மறந்து போயிடுத்து அப்பேற்பட்டவரான அப்பா சுச்சிரம் ஆலிலிங்க ரொம்ப நேரம் அவனை ஆலிங்கரம் பண்ணிட்ட சரியா நான் இதோட கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் Mm-hmm.